Hello friends, welcome to Maha Recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபியான அவியல். வழக்கமாக செய்கிற அவியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இட்லி தோசை எரியாப்பத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். காரைக்குடி பக்கமெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக அந்த ரெசிபி இருக்கும். வாங்க எப்படினாலும் பார்க்கலாம். அவியலுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, காரத்துக்கு ஏற்ப நாலஞ்சு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் முழுசாக போடுறப்ப வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கீறி போடுறப்ப வெடிக்காமல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வறுப்பட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கணும். இந்த அவியலை பொறுத்த வரைக்கும் மசாலா பொருட்கள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. செட்டிநாடு ஸ்டைல் உணவு என்றாலே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். இந்த அவியலை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் அவசியமே கிடையாது. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு குருமா மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் மசாலா ஃப்ளேவர் ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு தக்காளி பழத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. பாரம்பரிய முறையில் செய்யணும்னா ரெண்டே ரெண்டு வெஜிடபிள் தான் சேர்ப்பாங்க இந்த அவியலுக்கு. தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது ரெண்டு மூணு சேர்த்தாலே போதும். மற்றபடி கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரெலாம் சேர்த்தீங்கன்னா அது குருமா டேஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டு காயும் மட்டும் தான் சேர்ப்பாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு காய்கறியை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இல்லையா. இப்போ அந்த கரண்ட் வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மிதமான ஹீட்லேயே வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுதுருக்கலையே அதை சேர்த்துட்டு தண்ணி தேவைக்கிறப்ப ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பூரி சப்பாத்தினா ரொம்பவே கெட்டியாக இருக்கணுங்க. இதே இட்லி தோசை ஆப்பத்துக்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி போல இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில அப்பப்போ கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பார்க்கறதுக்கு குருமா மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காரைக்குடி பக்கமில் எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக இந்த அவியல் இருக்கும். கம கமன் வாசனை வந்துட்டுருக்கு, தலைபல தலைபல கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சில பேர் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி விடுவாங்க. நான் எப்பொழுதுமே லெமன் ஜூஸ் தாங்க விடுவேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், கலரும் வந்து மாறாமல் இருக்கும். ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லியில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். உடச்ச கடலை முந்திரி பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். காரைக்குடி ஸ்பெஷல் ரெசிபியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யக்கூடிய இட்லி தோசை இடியாப்பத்துக்கு பொருத்தமான வெஜிடபிள் அவியல். இதே மெத்தடில் இதே அளவுகளை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.